இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா நல்லா இருப்போம். தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல இருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுறேன். இலங்கையில முழுக்க இயற்கை விவசாயம் தான் செய்யணும் அப்படின்னு பட்டிருக்கும் சூழ்நிலையில நிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கசடுகளை, அதாவது நீண்ட காலமா நம்ம கெமிக்கல் விவசாயம் பண்ணதுனால பூமியில படிஞ்ச உப்புக்களை சரி செய்துட்டு ஒரு நல்ல தரமான நிலமா ஒரு நிலத்தை உருவகிச்சு இனிமேல் ஒரு நல்ல விவசாயம் எடுப்பதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில நம்ம மண்ணோட வளத்தை மாத்தணும். அந்த மண்ணோட வளத்தை மாத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மண்ணுல இருந்து மட்கு பொருளோட அளவு அதிகரிக்கணும். மட்கு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலைத்தலைகளோட பச்சையம் காய்ந்த கருகின நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரையோ அல்லது இயற்கை இடுபொருள்களையோ சேமிச்சு வச்சு, ஒரு பேட்டரி மாதிரி சேமிச்சு வச்சு, எப்பெல்லாம் வேர் கேட்குதோ அப்பெல்லாம் கொடுக்குற ஒரு அமைப்புக்கு பேர் தான் மட்கு பொருள். அந்த மட்கு பொருள் வந்து நம்ம பூமியில அதிகரிக்கணும். கெமிக்கல் போட்டிருந்ததுனால இந்த மட்கு பொருள் சுத்தமா பூமியில இருந்திருக்காது. அப்ப மண்ணுல வந்து எந்த விதமான ஒட்டும் பொருள், அதாவது ஒரு பசையே இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்ப ஒரு மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோம்னா, அது மண்ணோட ஒட்டுறதுக்கோ அல்லது ஒரு இடத்துல மண்ணில் சேமிச்சு தேங்கி நிற்கிறதுக்கோ மட்கு பொருள் வேணும். அந்த மட்கு பொருளை உருவாக்குறது தான் இயற்கை விவசாயத்தோட முதல் படி. அப்படி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எந்த வகை நிலத்தையும் முதல் நல்லா உழுதுறணும். குறைந்தபட்சம் 2 அல்லது 3 தடவை நன்கு உழுதுறணும். ஒரு குறிப்பிட்ட செயல் என்ன அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு எந்த வகை நிலமா இருந்தாலும் 6 முறை உழுகணும். ஏதோ ஒரு கலப்பையை வச்சு 6 முறை உழுகணும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. இப்ப நம்ம கெமிக்கல் விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்திற்கு போகும்போது முதல் படி என்னன்னா, குறைந்தபட்சம் 2 முறை அல்லது 3 முறை உழுகணும். அந்த உழுகுறதோட ஆழம் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 1.5 அடி உள்ள இருக்க மண்ணை நல்லா பொலப்பொழப்பா மாத்துறது நம்மளுடைய உழுகிறது மூலமா புலப்படுது மாத்துறது முதல் செயல். அடுத்து உழுதுக்கு அப்புறம் பசுந்தாள் உரங்கள் அல்லது பலதானிய விதைப்பு, இந்த 2 செயல்பாட செய்யலாம். பசுந்தாள் உரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நேரடியா அதிகமான இலை தலைகளை கொண்டிருக்கும் தாவரங்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, அவுரி, கொளிஞ்சி, இந்த 4 வகையான தாவரங்களை வளர்த்து அதை மடக்கி உழுகிறதன் மூலமா பூமிக்கு அதிகப்படியான தலைச்சத்தை கொடுக்கறதும் மட்கு பொருளோட அளவு அதிகரிக்கிறதும் அடிப்படையான தேவை. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 20 லிருந்து 25 கிலோ அளவுள்ள இந்த விதைகளை நம்ம பூமியில போடலாம். ஏதாவது ஒரு விதை தனியா போடலாம் அல்லது 2-3 விதையை சேர்த்து கூட போடலாம். ஆனா அளவு ஒரு ஏக்கருக்கு 20 லிருந்து 25 கிலோ. 55 லிருந்து 60 நாள்ல ஏதாவது ஒரு பூ 1-2 அங்கங்க பூத்திருக்க சூழ்நிலையில நம்ம மடக்கி உழுதறணும். நீண்ட காலம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பயிர்களோட தண்டு அடர்த்தி ஆயிடுச்சு அல்லது முத்திடுச்சு அப்படின்னா மடங்காது. அப்ப நமக்கு டிராக்டர்ல சுத்திக்கிட்டு இருக்கோம் அல்லது உழவுல மடங்காது, மட்கி போகாது. அப்ப நம்ம எந்த காரியம் செஞ்சோமோ அந்த காரியம் வேஸ்டா போயிடும். அதனால கண்டிப்பாக 55 லிருந்து 60 நாட்களுக்குள்ள நம்ம மடக்கி உழுதறணும். இப்படி ஒரு தடவை செய்யறதுனால பூமிக்கு ஒரு 100 கிலோ அளவுள்ள அதை வந்து 100 கிலோ அளவுள்ள தலைகள் மூலமா தலைச்சத்து வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இது முதல் காரியம். வருட வருடம் இதை ஒரு தடவையாவது செய்யறது, ஒரு விவசாயத்துக்கும் இன்னொரு விவசாயத்துக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல ஒரு தடவையாவது செய்யறது நல்லது. இதுல சணப்பு அப்படிங்கிறது எல்லா பகுதியிலையும் விளைவிக்கலாம். தக்கைப்பூண்டு அப்படிங்கிறது எங்கெல்லாம் கலர் நிலம் இருக்கு, கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமா இருக்கு, எனக்கு சரியா விளைய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமை உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா தக்கைப்பூண்டு முதல் போட்டுட்டு அடுத்து சணப்பு அவுரி கொழிஞ்சி போடலாம். சரிங்களா, அந்த முறைப்படும்
பயன்படுத்தலாம். இரண்டாவது காரியம் வந்து பலதானிய விதைப்பு. இந்த பலதானிய விதைப்பு அப்படிங்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, முதல் சொன்னது தழைச்சத்து மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இரண்டாவது இப்ப நான் சொல்றது மண்ணுக்கு தழைச்சத்து மட்டும் இல்லாம மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்டங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வழி செய்யக்கூடிய ஒரு ஐந்து வகைப்பாடான மொத்த விதைகள், அதோட அளவும் 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு. உதாரணத்துக்கு தானிய பயிர்கள், அந்த தானிய பயிர்களில் சோளம் 1 கிலோ, கம்பு 1/2 கிலோ, திணை 1/4 கிலோ, சாமை 1/4 கிலோ, மொத்தம் 2 கிலோ. அடுத்து பயறு வகை பயிர்கள், அதில் உளுந்து 1 கிலோ, பாசிப்பயிறு 1 கிலோ, தட்டைப்பயிறு 1 கிலோ, கொண்டைக்கடலை 1 கிலோ, மொத்தம் 4 கிலோ. அடுத்து எண்ணெய் வித்துக்கள், எள்ளு 1/2 கிலோ, நிலக்கடலை 2 கிலோ, சூரியகாந்தி விதைகள் 2 கிலோ, ஆமணக்கு விதை 2 கிலோ, மொத்தம் 6.5 கிலோ. பசுந்தால் உரங்கள், சணப்பு 2 கிலோ, தக்கைப்பூண்டு 2 கிலோ, நரிப்பயிர் 1/2 கிலோ, கொள்ளு 1 கிலோ, மொத்தம் 5.5 கிலோ. அடுத்து நறுமண பயிர்களோட விதைகள், கடுகு 1/2 கிலோ, வெந்தயம் 1/2 கிலோ, சீரகம் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ. இந்த 5ஓட கூட்டுத்தொகை வந்து 20 கிலோ. உதாரணத்துக்கு இலங்கையில ஏதாவது ஒரு பகுதியில இந்த 5 வகையில் பயிர்களுக்குள்ள நான் சொன்ன பயிர்கள்ல ஏதாவது ஒண்ணு கம்மியா இருந்தது அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு சொன்னா, எது கிடைக்குதோ அதோட அளவை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. எப்படி சுத்தி பார்த்தாலும் 1 ஏக்கருக்கு 20 கிலோ விதைகள் நம்ம போடணும். 20 கிலோல இருந்து இன்னும் முடிஞ்சா 25 கிலோ வரலும் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த விதைகளை இப்ப பசுந்தால் உரங்கள் போட்டாலும் சரி, பலதானிய விதைப்பு போட்டாலும் சரி, இந்த விதைகளை முதல் தண்ணியில போட்டு நல்லா கழுவிடணும். கழுவி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஈரத்துல 10 கிராம் அளவுள்ள, 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுள்ள சூடோமோனஸ், இப்ப நம்ம 20 கிலோ போடுறோம்னா 200 கிராம் சூடோமோனஸும், 1/2 கிலோ அளவுக்கு அசோஸ்பைலும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்ல பசுந்தால் உரங்கள் அப்படின்னு சொன்னா நல்லா பரட்டி விடலாம். பரட்டி விட்டு நெல் காய்ச்சல காய விட்டு அதுக்கப்புறம் விதைக்கலாம். பலதானிய விதைப்பு அப்படின்னா இந்த விதைகளை அப்படியே ஒரு பாத்திரத்துல போட்டு அந்த பாத்திரத்துல தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு அதுல 200 கிராம் சூடோமோனஸ், 1/2 கிலோ அளவுக்கு அசோஸ்பைலம், இதை கலந்து குறைந்தபட்சம் 1-2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் அந்த அளவு வச்சிருந்துட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியில அரிசி வடிகட்டின கஞ்சி 1 டம்ளர் கலந்து நல்லா பரட்டி, ஒட்டுறதுக்காக அரிசி வடிகட்டுற கஞ்சி அப்படி பரட்டி அதை நிழல் காய்ச்சல காய விட்டுறணும். காஞ்சு முடிஞ்ச உடனே அந்த விதைகளை உதுத்து, கையில அதாவது மொத்த மொத்தமா சேர்ந்துருக்கும், அதை உதுத்து சின்ன சின்ன விதைகளா மாறினதுக்கு அப்புறம் நம்ம உழுத நிலத்துல விதைக்கலாம். இப்ப பசுந்தால் உரங்களோ பலதானிய விதைப்போ இதுக்கு நம்ம இடுபொருள் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கும்போது தரைவழி மீன மீளம் 1 ஏக்கருக்கு 1 லிட்டரும், தெளிச்சு பஞ்சகாவியா 10 லிட்டருக்கு 100 மில்லி, அல்லது ஈயம் கரைசல் 100 மில்லி, அப்படி தெளிக்கிறது நல்லது. இன்னும் கொஞ்சம் நல்ல விரைவான வளர்ச்சி வரும். ஆகக்கூடி நம்ம நிலத்துல சக்தி இல்லாதப்ப, குறைபாடுகள் அதிகமா இருக்கிறப்ப வளர்ச்சி கம்மியா இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. கண்டிப்பா 2வது தடவை போடும்போது நல்ல வளர்ச்சி வந்துடும். பொதுவா சணப்பு தக்கைப்புண்ணா நம்ம இடுப்பு உயரத்துக்கு அந்த செடிகள் சர்வசாதாரணமா வளர்ந்துரும். ஒரு சில நேரம் ஆள் உயரம் கூட வளரும். இந்த பலதானிய விதைப்பு பண்ணும்போது ஒரு சில விதைகள் வேகமா வரும், ஒரு சில விதைகள் வராம கூட இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. வர்றது வரட்டும், ஆனா வர்ற விதைகளை நீங்க உழுது மடக்கி உழுதிங்கன்னா, ஏதாவது ஒரு விதை 55 நாள்ல பாக்குறப்ப வரப்புல நின்று பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல பூத்துருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க மடக்கி உழுதலாம். அப்படி உழுகிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5-6 நாள்ல சுத்தமா காய்ந்து மண்ணோட சேர்ந்துரும். அதுக்கு அப்படியும் நமக்கு சேரலை அப்படின்னு சொன்னா வேஸ்ட் டீகம்போசரோ அல்லது ஈயம் கரைசலோ 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து அது மேல ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நல்லா மக்கிரும். அதுக்கப்புறம் உடனடியா நம்ம அடுத்த விவசாயத்தை தொடங்கலாம். நம்ம திட்டமிடுறதே எப்படி திட்டமிடணும் அப்படின்னு சொன்னா,
ஒரு பயிர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பயிர் பண்றதுக்கு தேதிக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி நம்ம மடக்கி உழுகணும்னு முடிவு பண்ணிக்கணும். அந்த மடக்கி உழுகிற தேதிக்கு முன்னாடி 60 நாளைக்கு முன்னாடி விதைக்கணும்னு வச்சுக்கணும். அப்ப நம்ம மடக்கி உழுகிறோம், உழுத உடனே 10 நாள் விடுறோம், அடுத்து நம்ம அடுத்த பயிர் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி செய்யலாம். பொதுவா வருடத்திற்கு ஒரு முறையாவது பலதானிய விதைப்பு பண்ணணும், அல்லது பசுந்தாள் உரங்கள் ஒரு தடவை பண்ணணும், அல்லது இரண்டையும் கூட பண்ணலாம். இது வந்து இலங்கையோட கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், நுவரேலியா போன்ற உயர்மட்ட பகுதிகள் எல்லாத்திலையுமே இது பண்ணலாம். இத செய்துட்டு நீங்க வந்து எந்த இயற்கை இடுபொருள் கொடுத்தீங்கனாலும் விளைச்சல் கெமிக்கல்ல இருக்கிறத விட அதிகமா வரும். இத கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திருப்பியும் சொல்றேங்க, இயற்கை விவசாயம் தப்பு கிடையாது, கெமிக்கல் விவசாயத்தை விட அதிகமான லாபம் தரும். எப்ப அப்படின்னா முறையா செய்யும் போது. அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் தயவு செய்து கேளுங்க. என்னோட தொலைபேசி எண் 99 444 50 552. வாட்ஸ்அப் மூலமாவோ டெலிகிராம் மூலமாவோ நீங்க கேள்விகள் கேட்கலாம். இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பா அது நம்மளை கைவிடாது, நம்ம நிச்சயம் நல்லா இருப்போம். நன்றி.